ஹலோ குட்டீஸ் நான் உங்கள் சூர்யா உங்களுக்காக நான் ரப் ஸ்டோரி சொல்ல வந்திருக்கேன் கதைக்குள்ள போலாமா ஒரு ஊரில் ஒரு கார்பண்டரும் ஒரு ஒய்ஃபும் இருந்தாங்களாம் கார்பண்டரும் அவரோட ஒய்ஃபும் அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லையா ரொம்ப நாளாக குழந்த வேணும் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்களாம் கடைசியில் ஒரு வழியாக அவங்க ப்ரெக்னண்ட் ஆகிட்டாங்களாமா அவங்களோட வீடு செகண்ட் ஃப்ளோரில் இருந்து தான் ரெண்டாவது மாடியில் ஸோ அங்கேருந்து ஒரு குட்டி ஜன்னல் வழியாக பக்கத்தில் ஒரு கார்டன் இருக்குமா அந்த கார்டனை பார்க்க முடியுமா அந்த கார்டன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குமா நிறைய பிளான்ட்ஸ் ஃப்ளவர்ஸ்னு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குமா ஆனால் யாருமே அந்த கார்டன் கிட்ட போவே மாட்டாங்களாம் ஏன்னா அந்த கார்டன் ஒரு விட்சோடது ஒரு நாள் அந்த ஒய்ஃப் வந்து அந்த கார்டனை பார்த்துட்டு இருந்தாங்களாம் அவங்களுக்கு அங்கே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு கீரை மாதிரி ஒன்று இருந்ததான் அந்த கார்டனில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததான் பார்க்கறதுக்கே பார்க்கும்போதே சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்ததான் ஸோ அவங்க அந்த கார்பெண்டரை கூப்பிட்டு எனக்கு உடனே அந்த க்ரீன்ஸ் கலர் க்ரீன்ஸ் வந்து வேணும் எனக்கு போய் வா எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாலாம் அதுக்கு கார்பெண்டர் சொன்னாங்களாம் உனக்கு நல்லா தெரியும்ல அது விச்சோடுதுன்னு சொல்லிவிட்டு அதை எப்படி நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த ஒய்ஃப் சொன்னாங்களாம் இல்லை இல்லை எனக்கு கண்டிப்பாக வேணும் நீங்கள் மட்டும் எனக்கு எடுத்து தராட்டி நான் வேறு எதையுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாலாம் கார்பெண்டருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையாம் சரின்னு சொல்லிட்டு நைட் டைம் அங்கே போய் யாருக்கும் தெரியாமல் அந்த க்ரீன்ஸை பறிச்சுட்டு வந்துட்டாரா நெக்ஸ்ட் டே ஒய்ஃப் வந்து அந்த க்ரீன்ஸை சாப்பிட்டாங்களாம் சாப்பிட்ட உடனே பார்த்தா அந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சா இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா அந்த கார்பெண்டர்ட்டை நான் இது மாதிரி சாப்பிட்டா நான் ரொம்ப சத்தாகிடுவேன் நிறைய க்ரீன் ஆட்டா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹெல்தியாகவும் ஆயிடுவேன் எனக்கு அதனால் இன்னும் கொஞ்சம் வேணும் இன்றைக்கும் போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம் அப் சரின்னு சொல்லி கார்பெண்டர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அன்றைக்கு நைட்டும் போனாராம் அதை பறிக்கிறதுக்கு அப்படி போகும்போது கரெக்டாக விச் வந்துட்டாங்களா ஏய் தீஃப் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஷவுட் பண்ணாங்களா அதை கேட்டுட்டு கார்பெண்டர் பயந்து போய் சொன்னாரா நான் என் ஒய்ஃபுக்காக இந்த கிரீன்ஸை எடுத்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு யூ டேர் யூ உனக்கு எவ்வளோ தைரியம் இதுக்கு நீ கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த விச் வந்து ஷவுட் பண்ணாங்களாம் இல்லை என்னோடய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு குழந்த பறக்கும் போகுது அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கார்பெண்டர் சொன்னாராம் அதுக்கு அந்த விச் இதெல்லாம் பற்றி நீ எதுக்கு நான் எதுக்கு கேர் பண்ணணும் இதெல்லாம் பற்றி நீ எனக்கு நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனே கார்பெண்டர் நினச்சாரா நம்ம பண்ணதுக்கு வேறு ஏதாவது இவங்களுக்கு பில்டு பண்ணி கொடுத்துடலாம் ஏதாவது செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு நினச்சிட்டு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க நான் அவங்களுக்கு எது வேணால் அவங்களுக்கு செய்கிறேன் நான் அவங்களுக்கு இதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உடனே விச் அதை கேட்டுட்டு ஓ நீ எதுனாலும் செய்வியா அப்போ ஓகே உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ க்ரீன்ஸ் பறிச்சிக்கோ எவ்வளோ வேணுமோ ஏகப்பட்டதை எடுத்துக்கோ ஆனால் உன்னோட ஒய்ஃபுக்கு ஒரு கேர்ள் பேபி பிறக்கும் அந்த கேர்ள் பேபி நீ எனக்கு தந்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சொன்னாலாம் அதை கேட்டுட்டு கார்பெண்டர் ஐயோ நான் அப்படி செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உடனே அந்த வேஜ் இல்லை 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 நீ இப்போ தானே சொன்ன எதுனாலும் செய்வேன்னு சொல்லிட்டு நீ இதை செய்யணும் அவ்வளோதான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டாங்களாம் கொஞ்ச நாள் கழித்து அந் அவங்களுக்கு ஒரு பேபி கேர்ள் பிறந்து தான் அந்த விட்ச் சொன்ன மாதிரியே ஸோ அந்த விட்சுகிட்ட இருந்து அந்த பேபியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கார்பெண்டர் வந்து டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு டால் டவர் கட்டினாராமா அந்த டால் டவருக்கு ஒரே ஒரு ஸ்டேர்ஸ் தான் இருந்தது ஒரே ஒரு படிக்கட்டு தான் இருந்தது அந்த டால் டவருக்கு போகிறதுக்கு அந்த டாப் ஆஃப் த டவரில் ஒரே ஒரு ரூம் தான் வித் விண்டோ அந்த ரூம்க்கு ஒரே ஒரு ஜன்னல் அந்த மாதிரி ஒரு டவர் கட்டி அவரும் அவரோட ஒய்ஃபும் மாற்றி மாற்றி அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டாங்களாம் ஆனால் அந்த கிட்ட ஒரு மேஜிக் பால் இருந்ததா அந்த பால்குள்ள அவளால் பார்க்க முடிஞ்சுதா அந்த பேபி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த டவருக்கு மேலே இருக்கிற டாப் ரூம்ல தான் பேபி இருக்கு அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிடுச்சா ஒரு நாள் அந்த கார்பண்டரும் ஒய்ஃபும் சேர்ந்து அந்த பேபி கூட அந்த ரூமில் இருந்தாங்களாம் அப்போது அந்த விச் என்ன பண்ணானா ஏதோ ஸ்பெல் காஸ்ட் பண்ணிட்டா ஏதோ மேஜிக் பண்ணிட்டா உடனே அந்த கார்பென்டரும் அவங்க ஒய்ஃபும் டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டாங்க ரொம்ப 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 டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டாங்க உடனே அந்த விஜ் அந்த டாப் டவருக்கு போய் போயிட்டாங்களாம் அப்புறம் அந்த பேபியை பார்த்து சொன்னாங்களாம் இனிமே ஓம் பேர் ரபன் நீ இனிமே என்னோட குழந்த அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனால் அந்த விஜுக்கு பேபியெல்லாம் எப்படி வளர்க்கணும்னே தெரியலையா அதோட ஹேரெல்லாம் கட் பண்ணவே இல்லையா அந்த பேபி கொஞ்ச நாள் கழித்து ஒரு சைல்டாக வளர்ந்துருச்சு அது ஆனால் இவங்க ஹேரை கட் பண்ணாததுனால அதோட முடி ரொம்ப ரொம்ப லாங்காக வளர்ந்துக்கிட்டே இருந்தது அதுவும் பியூட்டிஃபுல் எல்லோ கலரில் இருந்தது அந்த வேஜ் அந்த பொண்ணை அந்த டவர்லையே அடைச்சி வச்சிருந்தாங்களாம் வெளியிலையே விடலையா அவங்க சொன்னாங்களாம் இந்த உலகம் வந்து ரொம்ப பேடான உலகம் ஸோ அதனால நீ வெளியிலயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அந்த கேர்ள் கூட கேட்டாலாம் நான் இங்கே என்ன தான் பண்ணுறது இந்த ரூம்குள்ளே நான் என்ன தான் பண்ணுறது எனக்கு எதுவுமே இல்லை இங்கே பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவும் ரொம்ப சோகமாக கேட்டுகிட்டே இருப்பாளாம் ஆனால் அதுக்கு அந்த விச் வந்து ஷவுட் பண்ணி விட்டுருவாங்களாம் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியாச்சு இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப பேட் வேர்ல்டு ஸோ அதனால நீ வெளியில் போகக்கூடாது ஒழுங்காக உன்னோட தலையை வாரிட்டு ஒழுங்காக அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்களாம் ஆனால் ரப்பன்சல் செல் சம்டைம்ஸ் கேட்பானா இந்த என்ன அவ்வளோ பேர்டாக இருக்கும் எனக்கு சம்டைம்ஸ் சிரிப்பு சத்தெல்லாம் கூட கேட்குதே அப்படின்னு சொல்லி கேட்பாலாம் அப்பவும் அவங்க கத்தி விட்டுருவாங்களாம் உனக்கு நான் எத்தனை தடவை சொல்கிறது நீ நினைக்கிற மாதிரி கிடையாது இந்த வேர்ல்ட் நீ பார்க்கறதையோ கேட்கறதையோ நம்ப கூடாது இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப ரொம்ப பேடான வேர்ல்ட் நீ இந்த ரூம்குள்ளே தான் இருக்கணும் வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுருவாங்களாம் அப்புறம் ரப்பன்சலுக்கு டுவெல்த்து பர்த்டே வந்துதான் வந்து தான் அப்போது ரப்பன்சல் சொன்னாலாம் சொன்னால எனக்கு இங்கே இருந்து இருந்து ரொம்ப ய்டுச்சு எனக்கு ரொம்ப போரிங்காக ஆகிடுச்சு ஸோ நீங்கள் வெளியில் போன உடனே நான் டோர் வல் டோரில் ஓட்ட போட்டு அது வழியாக ஸ்டேர்ஸ் இருக்குல்ல படிக்கட்டு அது வழியாக கீழே இறங்கி நான் வெளியில் போக போகிறேன் நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் இனிமேல் கேட்க மாட்டேன் நான் கண்டிப்பாக வெளியில் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம் இதை கேட்டுட்டு விச்சுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு ஸோ அவங்களோட மேஜிக் பவர்ஸ் வச்சு அந்த படிக்கட்டையே என்ன பண்ணிட்டாங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்களாம் அந்த படிக்கட்டை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அங்கே மேலே இருக்கிற டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம் ஸோ இப்போது ரப்பன் தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லையா அப்புறம் கொஞ்ச நாளில் ரப்பன்சனோட ஹேரு ரொம்ப 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 லாங்காக வளர்ந்துட்டே இருந்ததான் சொம் ரொம்ப லாங்காக இருந்ததான் இப்போது ஸ்டேர்ஸும் இல்லை இல்லை அந்த டவருக்கு ஸோ இப்போது விச் வந்து அந்த ரூம்குள்ளே வரணுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழே நின்றுட்டு ரப்பன்ஸ ரப்பன்சில் லெட் யோர் ஹேர் டவுன் உன்னோட முடியை கீழே போடு அப்படின்னு கத்துவாங்களாம் உடனே ரப்பன் அவளோட லாங் ஹேரை கீழே போடுவாளாம் அதை ஒரு ரோப் மாதிரி கிளைம் பண்ணி அது மேலே அவங்க அந்த ரூம்குள்ள வந்துருவாங்களாம் அப்புறம் இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சான் பாவம் ஒரு அப்பென்சில் அந்த ரூம்குள்ளே தான் இருப்பாளாம் அவளுக்கு எங்கேயும் வெளியிலையும் போக முடியாதா அவள் என்ன பண்ணுவானா சம்டைம்ஸ் சோகமாக பாட்டு பாடுவாளா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குமா அவள் வாய்ஸ் அப்போது அவள் பாடும்போது அந்த டாப் ட்ரீஸ்லேருக்குள்ள பேர்ட்ஸ் அந்த பேர்ட்ஸும் அவள் கூட சேர்ந்து பாடுமா அது வந்து அவளுக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாளாம்மா அது மட்டும்தான் அவள் அங்கேருந்து பண்ணிகிட்டு இருந்தாள் ஒரு நாள் ஒரு பிரின்ஸ் வந்து அந்த ஃபாரஸ்ட் போய் இருந்தாரா அவருக்கு அந்த சாங் வந்து கேட்டுதான் அந்த சாங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் அந்த வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுனால அவரை ரொம்ப அட்ராக்ட் ஆகி அந்த வாய்ஸ் எங்கேருந்து வருதுன்னு தேடி 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 அந்த டவர் கிட்ட வந்துட்டாரா அந்த டவரை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சா ஏன்னா கீழேயும் டோரே இல்லை ஆனால் அந்த சாங் வந்து மேலேருந்து வருது எப்படி வந்து டோரே இல்லாமல் ஒருத்தங்க மேலே போக முடியும் யார் அவங்க மேலேருந்து பாடுறாங்க அவங்கள நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே க்யூரியாசிட்டியாக இருந்துதான் ஸோ அதனால அவர் டெய்லி அந்த டவருக்கு திரும்ப திரும்ப வந்து பார்த்துட்டே இருந்தாராம் அங்கே யாராவது வராங்களா என்ன எப்படி யார் அங்கே பாடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாராம் அப்போது செகண்ட் டே வந்து அந்த விட்ச் வரத பார்த்துட்டாராம் உடனே ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு அந்த விச் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தாராம் விட்ச் வந்து ஒரு எல்லோ கலர் லாங் ஹேர் வந்து கீழே விழுறத பார்த்தாராம் அந்த விட்சும் அதை பிடிச்சு கிளைம் பண்ணி மேலே போறதையும் பார்த்தாராம் ஹா இப்படிதான் வந்து மேலே போறாங்களா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்தாராம் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் திரும்ப அந்த முடி வந்து கீழே வந்து விழுந்துதான் அப்புறம் அது வழியாக விட்ச் வந்து கீழே இறங்கி போயிட்டாங்களாம் உடனே பிரின்ஸ் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த டவருக்கு கீழே போய் நின்று அந்த விட்ச் மாதிரியே குரலை கொஞ்சம் மாற்றி ரப் அண்ட் லெட் யூர் ஹேட் டவுன் அப்படின்னு சொல்லி கத்தினாராம் கரெக்டா ஹேர கீழே போட்டுட்டாலாம் உடனே பிரின்ஸ் ரொம்ப எக்ஸைட் ஓ வாவ் நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு அப்புறம் அவரும் மேலே ஏறி போயிட்டாராம் ரொம்ப ஷாக் ஆயிட்டாலாம் அவன் இதுக்கு முன்னாடி யாரையுமே பார்த்ததே இல்லை அந்த விட்சை தவிர ரொம்ப ஷாக் ஆயிட்டாலாம் நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாலாம் நான் உன்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் வந்து சொன்னாராம் ஆனால் உங்களை எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி ரப்பன் சொன்னாலாம் அதுக்கு பிரின்ஸ் சொன்னாராம் இல்லை எனக்கு ஒன்று ரொம்ப நல்லா தெரியும் உன்னோட சாங்கை நான் எப்பவுமே கேட்டுகிட்டே இருப்பேன் உன்னோட வாய்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்ககூட சேர்ந்து சம்டைம்ஸ் பேர்ட்ஸும் பாட்டு பாடும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் ரப்பென்சில் சொன்னாலாம் ஆமாம் எனக்கும் பாட்டு பாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு வேறு எதுவுமே இங்கே இல்லை பண்ணுறதுக்கு அது மட்டும்தான் நான் கொஞ்சம் பிடிச்சி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் எப்பயுமே இந்த டவர் கூட தான் இருக்கணும் ஏன்னா நான் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு அவங்க விச் வந்து சொல்லியிருக்காங்க வெ வெளியில் வந்து வேர்ல்டு வந்து ரொம்ப பேடாக இருக்குமாமே ஸோ என்ன அவங்க வெளியிலயே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரப்பன்சல் அந்த ப்ரின்ஸ் கிட்ட சொல்கிறான் அதுக்கு ப்ரின்ஸ் சொல்கிறாரு இல்லை 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 வேர்ல்டுலாம் நீ சொல்கிற மாதிரிலாம் பேடெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அபவுட் கேம்ஸ் கார்டன்ஸ் ஃப்ளவர்ஸ் Festivals, Puppies, Puddles, Strawberries, Secrets அதே மாதிரி நிறைய விஷயம் வந்து அந்த பிரின்ஸ் வந்து ரப்பன்சல் செல் கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி அவங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ரப்பன் செல் இப்போது வந்து வந்துடுவாங்க ஸோ நீங்கள் உடனே இருந்து போங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கிட்ட. உடனே பிரின்ஸ் சொன்னார் ஓகே இப்போ நான் போகிறேன் ஆனால் நாளைக்கு நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேயும் அந்த பிரின்ஸ் வந்து கீழே வந்து ரப்பன்சல் செல் கூப்பிட்டு மேலே கிளைம் பண்ணி வந்துட்டார் இந்த டைம் பிரின்ஸ் ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்காரு ரபன் என்னதுன்னா ஸ்ட்ராபெரிஸை எடுத்துகிட்டு வந்திருக்காரு ரப்பன்சல் அந்த ஸ்ட்ராபெரியை டேஸ்ட் பண்ணினா அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது உடனே அவன் நினச்சா ஓ அப்போது இந்த வேர்ல்டு வந்து நிஜமாகவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் போல் இருக்கே அது பேட் ப்ளேஸ்லாம் கிடையாது அப்போது என்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அப்போது நான் கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு போகணும் நான் இங்கேருந்து எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சா ஒரு நாள் பிரின்ஸ் சொன்னாரு நீ மட்டும் இந்த டவரை விட்டு வெளியில வந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் நான் வந்து உன்னோட ஹேரை பிடிச்சி மேலே ஏறி வந்துடுறேன் திரும்ப ஹேரை பிடிச்சி கீழே இறங்கி வந்துடுறேன் ஆனால் ஒன்று எப்படி வெளியில் வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு ரப்பன் செல் சொன்னால் நீங்கள் எப்பவும் வரும்போது கொஞ்சம் சில்க் கொண்டு வாங்க அதாவது பால் ஆஃப் சில்க் ஒரு சில்க் பால் கொண்டு வாங்க ஸோ அந்த சில்க் பாலை வச்சு நான் லேடர் மாதிரி ரெடி பண்ணிடுறேன் ஸோ சில்க் க்ளாத் வந்து ஈஸியாக மடித்து மடித்து வச்சிடலாம் அத அதனால் விற்றால் அதை கண்டுபிடிக்க முடியாது ஸோ நம்ம அந்த லேடர் நல்லா லாங்காக ஆன உடனே நம்ம இங்கிருந்து கிளைம் பண்ணி கீழே போயிடலாம் அப்படின்னு ரப்பன்சல் ஒரு ஐடியா கொடுத்தா உடனே பிரின்ஸும் வா இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்கே நான் கண்டிப்பாக கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு சரி நம்ம ரெண்டு பேரும் இந்த வேர்ல்டுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா நீ என்னை வந்து கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே ரப்பன் செல்லும் கண்டிப்பாக நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் டெய்லி அந்த ப்ரின்ஸ் வரும்போதெல்லாம் ஒரு பால் ஆஃப் சில்க் எடுத்துகிட்டு வந்தார் ஸோ ரப்பன் செல் அதை வீவ் பண்ணி வீவ் பண்ணி பெரிய லேடர் ஒன்று ரெடி பண்ணிட்டா அப்புறம் ரப்பன்சலோட எயிட்டீன்த் பர்த்டே வந்துடுச்சு ஸோ எப்பவும் போல் அந்த விச் வந்து கிட்ட சொன்னாங்க நீ வந்து இந்த டைமும் உன் பர்த்டே அப்போ வாய திறக்காத நீ இங்கே தான் இருக்க போகிற நீ எப்போ பார்த்தாலும் நான் தனியாக இருக்கேன் தனியாக இருக்கேன்னு சொல்லி கேட் சொல்லி சொல்லி சொல்லிட்டே இருக்க அதை கேட்டு கேட்டு நான் ரொம்ப சளிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு ரப்பன்சல் சொன்னால் சொன்னா இங்கே நான் தனியா இருக்கேன்னு யார் சொன்னா அப்படின்னு கேட்டா உடனே ரப் உடனே விச்சுக்கு டவுட் வந்துடுச்சு நீ இப்போ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு ரப்பன்சல் சொன்னால் சொன்னா இல்லை இல்லை நான் உங்க கூட இருக்கேன்ல அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆனால் விச்சுக்கு ரொம்ப டவுட் வந்துடுச்சு உடனே அவங்க ரூம் ஃபுல்லாக தேட ஆரம்பித்தாங்க ஏதாவது புதுசாக ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்த்தா அந்த லேடரை கண்டுபிடிச்சிட்டாங்க அதை காமிச்சு இதுக்கு என்ன அர்த்தம் இதை யார் இங்கே வந்து உனக்கு கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு ரப்பன் சொல்ல சொன்னால் என்னோட ஃப்ரெண்ட் பிரின்ஸ் தான் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னான் உடனே விச்சுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு வாட் பிரின்ஸ்! அப்போ நீ இனிமே அந்த பிரின்ஸை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி ஒரு கத்திரிக்கோள் எடுத்து அவளோட முடியை கட் பண்ணிட்டாங்க ஸ்னாப் அப்புறம் அவளோட முடியை ஒரு கையில் வச்சுட்டு அவங்க ரொம்ப ஈவிலாக சிரித்தாங்க ஏதோ மேஜிக் பண்ணி ரப்பன்ஸில் டெசர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்புறம் அந்த முடியோடு அவங்க மட்டும் டவரில் வெயிட் பண்ணாங்க ஏன்னா அந்த பிரின்ஸை வருவாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த பிரின்ஸ்க்காக வெயிட் பண்ண ஆரம்பித்தாங்க கொஞ்ச நேரத்துலயே பிரின்ஸ் வந்துட்டார் அதே மாதிரி ரப்பன் சார் ரப்பன் சார் யுவர் ஹேர் டவுன் அப்படின்னு கத்தினாரு உடனே விட்ச் வந்து புரிஞ்சு போச்சு ஓ இப்படி தான் இவர் மேலே வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அவங்க கையில் இருக்கிற முடியை கீழே போட்டாங்க அது வழியாக பிரின்ஸ் மேலே கிளைம் பண்ணி வந்தார் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டார் விட்சை பார்த்து ரப்பன்சலையும் தேடி பார்த்தாரு அங்கே இல்லைன்னு உடனே என்ன பண்ணிங்க எங்கே ரப்பன்சல் எங்கே அவளை என்ன பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே வேஜ் அவரை அவரை அந்த விண்டோவிலருந்து புஷ் பண்ணி விட்டுட்டாங்க இனிமேல் உன்னோட ரப்பன்சலை நீ பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ டாலஸ்ட் டவர்லேருந்து விழுந்துட்ட விழுந்துட்டே இருக்கார் அவர் ரொம்ப டவர் ஸோ விழுந்து 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 கீழே புஷஸ் மேலே விழுந்துட்டார் ரொம்ப பலமாக அடிபட்டுருச்சு ஆனால் புஷ்ஷஸ் மேலே விழுந்ததுனால கொஞ்சம் பரவாயில்ல பட் அதில் நிறைய முள் இருந்தது தான்ஸ் இருந்தது ஸோ அதெலாம் அவரோட ஐஸை பியர்ஸ் பண்ணிடுச்சு கண்ணை குத்திடுச்சு ஸோ அவர் ப்ளைண்ட் ஆயிட்டாரு பாவம் அப்புறம் ஒரு டூ இயர்ஸாக அவர் ரப்பஞ்சலை தேடி தேடி அலைஞ்சார் வேர்ல்டு ஃபுல்லாக தேடினார் எல்லா இடத்துலையும் ஏதாவது பாட்டு கேட்குதா அப்படின்னு சொல்லி தேடிகிட்டே இருந்தார் அப்புறம் கடைசியில் அவர் அந்த டெசர்ட் கிட்ட வந்துட்டார் அப்போது அவருக்கு அந்த பியூட்டிஃபுல் சாங் கேட்க ஆரம்பிச்சுது அவர் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு அந்த வாய்ஸ் வச்சு இது ரப்பன்சலோட வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த வாய்ஸ் கிட்ட கிட்ட போய் போயிட்டாரு ரப்பன்சல் செல் பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாக ஆயிட்டா ஓடி போய் ஹக் பண்ணிட்டா ப்ரின்ஸை ஓ ரப்பன் செல் சொல்லி பிரின்ஸ்கும் டியர்ஸ் ஆஃப் ஜாய் அதாவது ரொம்ப சந்தோஷத்தில் கண்ணீர் வந்துருச்சு அழுக வந்துருச்சு ஸோ அந்த சந்தோஷத்துல அழுக வந்த உடனே அவருக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அவரால் ரொம்ப நல்லா பார்க்க முடியுது ஸோ அவங்க என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் பிரின்ஸோட கண்ட்ரிக்கு போய் மேரி பண்ணிட்டு தி லீவ் ஹாப்பிலி அவர் ஆஃப்டர் செல் குவீன் ஆயிட்டா பிரின்ஸ் வந்து கிங் ஆயிட்டாரு அப்புறம் சந்தோஷமாக இருந்தாங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தசரா லூட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் ஒருவேளை பிரின்ஸ் அங்கே வரவே இல்லை அப்படின்னா ரப்பன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சிருப்பாளா ஒரு வேளை தப்பிக்கிறதுனா எப்படி தப்பிச்சிருப்பா அதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க தேங்க்யூ வெரி மச் சி யூ நெக்ஸ்ட் டைம் பபாய்